பாளையம் செல்சியாக மகாராஜநகர் பாரிஸ் பாளையம் கோட்டை. உன்னதின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணின் என்றும் கொஞ்சலிக்கும் கொள்ளை நோயன் என்றும் தப்பு வைப்பார். அவர் தம் சிறவிலால் உண்மை அவனைப்பார். அவரது ரெக்கையின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலதுபுறம் 14 பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது. பொல்லாது கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உன் கண்களாலேயே அதை காண்பீர். ஏனெனில் ஆண்டவரை புகலிடமாக்கிக் கொண்டீர், உன்னதரை உதவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாது, நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படியே தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுவார். உன் கால் கல்லில் இழாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ மிதித்து செல்வீர். ஏன் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடினால் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை விடுவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன்.